இங்கே வந்துட்டு தேங்க்யூ பாபு. இங்கே வந்துட்டு பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வந்ததுக்கு. அண்ட் மேல இருந்து இவ்வளோ எனர்ஜி கொடுத்துட்டு இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் உங்களுக்கும் நன்றி நீங்க வந்ததுக்கு. லவ் யூ டூ இருக்கா அப்படியா? தேங்க்யூப்பா. இப்போ நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். முடிகிற வரைக்கும் நம்ம பேச உங்களுக்கு அப்புறமா பேசுறேன் வரேன். அப்படின்னா டீசர் பிடிச்சிருந்ததா? ஓகே. இந்த ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது படம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம். அப்போ வந்து திடீர்னு நான் வேற ஏதோ ஒரு டாபிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கு தான் நீங்கள் குறுக்கு பேசக்கூடாது. சரி, ஓகே, அப்படியே ஆரம்பிப்போம். தீபாவளிக்கு வரலான்னு சொல்லும்போது அப்போ வந்து ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ்ல இருந்து கேட்டாங்க, இன்னும் கொஞ்சோண்டு டைம் இருந்ததுன்னா இன்னும் புதுசான விஷயங்களை இதில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சிஜி வந்து ஆல்மோஸ்ட் 60-70% முடிஞ்சிருச்சு. பட் பண்ணிட்டே இருக்கோம், இல்லை சின்ன சின்னதெல்லாம் ஆட் பண்ணலாம். நீங்கள் பார்த்த அந்த ஏலியன் வேர்ல்டு வந்து இப்போ புதுசாக பண்ணாது. இதுக்கு முன்னாடி வேற ஒன்று பண்ணியிருந்தாங்க, இப்போ வேற ஒரு ஏலியன் வேர்ல்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் விஷுவலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்கிளா இருக்கணும் அப்படின்றதுனால ஓகே, நவம்பர்ல இருந்து ஒரு 2 மாசம் தானே, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், ஒரு 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டோமான்னு சொல்லி ஓகே பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க தீபாவளியை விட பொங்கல் டேட் வந்து சூப்பரா இருக்கு, அவ்வளோ ஹாலிடேஸ் இருக்கு, ஸோ ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு ப்ரொடக்ஷன்ல இருந்து சொன்னாங்க. சரி, இந்த படத்துக்கு இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு, அது அப்படிதான் நடக்கும். ஆனா அது நடக்கும்போது சரியா நடக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை பாக்குறேன். நான் இன்டர்நெட்னால படம் வந்த பொழுது வேற ஒரு அவுட்டர் ஷூட்ல இருந்தேன். அப்போ டிவியில வந்து அதோட ப்ரோமோஸ் போச்சு. டைம் மிஷின் வச்சு 2-3 குட்டி கட்ஸ் எல்லாம் அதுல இருந்துச்சு. நான் வந்து டைம் மிஷின் படம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி விஷ்ணு விஷால் பிரதருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விஷஸ் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா நான் திருச்சியில் போயிருந்தேன். திருச்சியில் தேட்டரில் போய் பார்த்தேன். ஒரு டைம் மிஷின் ஃபிலிம், டைம் மிஷின்ங்கிறது ஒரு அது புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த படத்தை 2.5 மணி நேரம் தேட்டரில் வந்து எல்லாரும் சிரிச்சு கை தட்டி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அப்போதான் யார் இந்த டைரக்டர், என்ன இப்படி பயங்கரமாக ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆளு, ஒரு சின்ன பட்ஜெட்ல இப்படி ஒரு கதையை எடுத்து, ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் கதை, ஆனா அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஊருக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி கொடுத்துருக்க இந்த டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி நம்பரை எப்படியாவது கொடுங்க. விஷ்ணு விஷால் கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு பேசினேன். போன் எடுத்தோம்னா சரி, நான் என்ன நினைச்சேன்னா போன் அட்டன் பண்ணேன்னா ஏன் டெல்மி அப்படிதான் சொல்லுவாருன்னு நினைச்சேன். அந்த கான்செப்ட் வணக்கங்க, நான் ரவிக்குமார் பேசுறேங்க அப்படின்னாரு. நான் எவ்வளவு மாத்தி வேற யாருக்கோ அடிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லி நான் திரும்ப செக் பண்ணேன். ஆமாங்க நான் தாங்க இன்டர்நேஷனல் டைரக்டர் ரவிக்குமார் தான் பேசுறேன். நான் சொல்லுங்க நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னாரு. நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன் அப்படின்னு சொல்லுங்க. படம் பிடிச்சிருந்தீங்களா? இது ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேச எனக்கு அது கேட்கும் போதே எனக்கு வந்து யாரும் இது ரொம்ப பெக்யூலரா இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாரு, நான் உங்களை சந்திக்கணுங்க, அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து கருணாவோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம், நாளைக்கு வாங்க அங்க அங்க நேரில் மீட் பண்ணும்போது உங்களை சந்திக்கணும், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவர் எனக்கு வந்து ஐடியா நரேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன் இவரோட நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இன்டர்நெட்னால எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பழகின விதம், பேசின விதம். அதுக்குள்ள எனக்கு வந்து அவ்வளோ அந்யோன்யமா இருந்தது, ஏதோ நம்ம உறவுக்கார ஒருத்தட்ட பேசுற மாதிரி இருந்தது. ஸோ கதை வந்து ஐடியா தான் சொன்னாரு. ஒரு ஏலியன் வந்து இங்க வருதுங்க, இங்க வருது, அதுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று சொன்னாரு, ஒரு 5 minutes, இதை நம்ம பண்றோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்த நம்பிக்கையில அப்படின்னு கேட்டார். எந்த நம்பிக்கையில இந்த படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, உங்க மேல இருந்த நம்பிக்கை தான் ரவிக்குமார். ஒரு ப்ரொடியூசர் முதல் படம் கொடுக்கிறாரு, அவரால் இவ்வளவு பட்ஜெட் தான் இந்த கதைக்கு செலவு பண்ண முடியும், இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்குள்ள எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாம நான் உன்னை பண்ணி காட்டுறேன்னு ஒரு சக்சஸ் நீங்க டெலிவர் பண்ணீங்க. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முழுக்க முழுக்க நான் வைத்த நம்பிக்கை உங்களுக்கு திறமையின் மீது வைத்த நம்பிக்கை தான். அப்புறம் என்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, அது வந்து தமிழ் மீடியம்ல படிச்ச ஒரு பையன், காலேஜ் போய் படிச்சது கிடையாது, கரஸ்ல தான் படிச்சிருக்காரு, ஆனா புத்தகங்கள் நிறைய வாசிப்பாரு. ஸோ அப்பதான் எனக்கு சத்துன்னு புரிஞ்சிச்சு, இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஸ்கூல் வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத வந்து புரிய வச்சது வந்து ரவிக்குமார் தான். இப்படி ஒரு கதையை யோசிச்சுட்டு இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் தான் எடுத்து காட்டுவார். ரெஃபரன்ஸ்னா நான் சொல்றது சும்மா வேற படங்கள் கிடையாது, ப்ரிவைஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் காட்டுவாரு. இந்த படம் வந்து 2D அனிமேஷன்ல எங்ககிட்ட ஒரு 80% இருக்கு, அவர் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ கதை சொல்லி கதையை ரெடி பண்ணி இன்னும் சொன்னா எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கிற விஷயம், இந்த படம் வந்து இப்ப நீங்க டீசர்ல பார்த்தது கொஞ்சம் தான் பார்த்துருக்கீங்க, இந்த படத்துக்கு இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மொத்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு ரவிக்குமார் எடுத்துக்கிட்ட நாட்கள் 95 நாட்கள் மட்டுமே. ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரிப்பரேஷன், ஷூட்டிங்ல வந்து ஒரு ஐபேட்ல வச்சிருப்பாரு, இதுதான் அந்த ப்ரிவைஸ்ன்னு சொல்லி. யாரோ ஷூட் வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாம் போய் சொல்லிடுறாங்க, ஒரு ஐபேடை வச்சு பார்த்து பார்த்து எடுக்கிறானுங்க, ஏதோ படத்தை தான் எடுக்கிறாருங்க அப்படின்னு. அந்த ஐபேட்ல இருந்தது ப்ரிவைஸ், படத்தோட ப்ரிவைஸ் இருந்தது. உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனப்புறம் அதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு முதல்ல தோணுனது, இந்த படம் இதை நம்ம பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரஹ்மான் சார் மியூசிக் இருந்ததுன்னா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ ப்ரொடியூசர் எல்லாருமே பேசணும், அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. ஆனா ரவிக்குமார் மீட் பண்ணி அவரோட ஐடியாஸ் எல்லாம் காமிச்சார், இப்படிதான் நாங்க படம் பண்ண போறோம், ஸ்பேஸ்ஷிப் இப்படி இருக்கும், ஏலியன் இப்படி இருக்கும்னு சார் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு வந்தாங்க. ரவிக்குமாருக்கு எப்படி அது வந்து ஒரு சரியலா இருந்துச்சோ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் மிகப்பெரிய ரஹ்மான் சார் ரசிகன், என்னை விட பயங்கரமான ரசிகர் என்னுடைய அப்பா. அவங்க மூலமா தான் நான் வந்து ரஹ்மான் சார் பாட்டை கண்டினியூஸா கேட்க ஆரம்பிச்சேன். ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட். எந்த லெவல்லன்னா இப்போ ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ரவிக்குமார் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணி, ரவி அந்த பாட்டெலாம் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு, நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேற 2-3 டியூன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை ரவி சொல்லும்போது நிஜமாவே சார் சொன்னாங்களேன்னு, ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த படம் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி சாரை கமிட் பண்ணியிருப்போம், அப்போ உள்ளதுதான் சேலரி. இப்போ அதே 3 பாட்டை அவங்க கம்போஸ் பண்ணி வேற படத்துக்கு கொடுத்தா அதோட சம்பளமே வேற. ஆனால் அதை பற்றியே யோசிக்காம, பணத்தை பற்றி யோசிக்காம, இந்த படத்துக்கு என்ன தேவை, இதுக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கு வரைக்கும் சின்சியரா அவங்க வந்து இதை சப்போர்ட் பண்றது, பிளஸ் அவங்க வேலையில சின்சியரா இருக்கிறது வந்து கத்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க இந்த படத்து மேல வச்சிருக்க அன்புக்கும், அண்ட் இப்போ அந்த ஏலியனோட சார் இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுக்கும்போது பார்க்கும்போது கேட்டாங்க, என்ன படம் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. சார் பார்த்தேன் சார், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னாங்க. சார் எனக்கு நல்லா இருந்தது சார், உங்களுக்கு எப்படிங்க சார்? சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏன்னா சார் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது. நாங்கள் அந்த டீசரோட ஒர்க்கு பார்த்துட்டு கிளம்பும் போது சொன்னாங்க, இதே மாதிரி டீசர் மாதிரியே சிஜி படம் ஃபுல்லாக வந்துச்சுன்னா செம்ம படமா இருக்கும், இது சூப்பர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க. அண்ட் ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு இசையமைக்க நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கும் அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார். அண்ட் இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இதுக்கான டெக்னீஷியன்ஸ் கரெக்டாக வேணும்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஐடியாவை எடுத்துட்டோம், பெருசாக எடுத்துட்டோம், அனுபவம்ன்றது கொஞ்சம் கம்மி தான். பட் நீரூர் சார் மாதிரி ஒருத்தர் வரும்போது, ஓகே இதோட விஷுவல் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்ல, சார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சார் வந்து அப்போ 2.0லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு சிஜி நிறைய இன்வால்வ் போது சார் பார்த்தோம்னா, அண்ட் இந்த படம் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஆரி லார்ஜ் ஃபார்மேட் கேமராவில் ஷூட் பண்ணப்பட்ட படம் அவலான் தான். அதுக்கப்புறம் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நிறைய ஃபர்ஸ்ட் இருக்கு, இதுல கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீரூர் சார் பெரிய சப்போர்ட். சார் இன்னைக்கு வர முடியல, பட் டெஃபினட்டா ஆடியோ லான்ச் அப்போ சார் வருவாங்க. சாரோட பயங்கர ஸ்பீடா இருக்கும். அண்ட் இதுல நிறைய எங்களுக்கு டெக்னிக்கலா நிறைய சேலஞ்சஸ் உண்டு. நான் சொல்லிட்டேன் பாத்தா சேலஞ்சஸ் இருக்கு, படத்துக்கு தான் அவ்வளோ தரங்கன்னா பேசுறது கூட தரங்க. அண்ட் அதுக்கப்புறம் முத்துராஜ் சார், அவரை பத்தி சொல்லவே வேணாம், அவர் ஒரு மஜிஷியன் தான். என்ன கேட்குறோமோ அதை வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க. சார் எப்பவுமே எனக்கு பார்க்கும்போதெல்லாம் கியூட்டா தோணிட்டே இருக்காங்க. சார் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, சிவா இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ நம்ம தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தமிழ் சினிமால அத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இப்போதான் இப்படி ஒரு கான்செப்டே வருது. அண்ட் யூடியூப்ல இருக்கிறவங்க எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான் சிவகார்த்திகேயன் சொன்னது அப்படின்னு போட்டாங்க. நானும் நானே தமிழ் எடுத்துட்டேங்க. இல்ல இல்ல தெளிவா சொல்லிடுறேன். அவங்க ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு படத்தை இப்பதான் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ முத்துராஜ் சார் உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. அண்ட் ரூபன் ப்ரோ தேங்க்ஸ் இந்த டீசருக்கு. அண்ட் இதோட பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க, அதுல நீங்க எக்ஸ்பர்ட். ஏன்னா அவருக்கு வந்து டீசர் ட்ரெய்லர் வேணும்னா நீங்க ஸ்விக்கியில ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டர் போட்டு நீங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் டைம் டிலேவா வரும், அது கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா பயங்கரமான ஒரு இதை கொடுத்துருவாரு ரூபன் ப்ரோ. தேங்க்யூ. இந்த படம் எதுக்கும் இல்லை, எப்பவுமே நீங்க நம்ம ஒரு டீமா சேரும்போது உங்களை வந்து நீங்க ஒரு எடிட்டர் நம்ம வந்து இதுல நடிக்கிறோம் அப்படி பார்த்ததே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம் அப்படின்றதுதான் ஆரம்பத்துல இருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த டீசருக்கும். அண்ட் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் அவங்க தான் இந்த சிஜி இது இப்படி இருக்கும்ன்றது இப்ப கேட்டாரு விஜய் வந்து கேட்டாரு, டீசர் பாத்தீங்களே எப்படி இருந்தது சிஜி? நீங்க சொல்லவே இல்லை. நான் தான் பார்த்துட்டு தானே இருக்கேன், இது அவங்க எல்லாம் பார்த்து சொல்லட்டேன் அப்படின்றதான். பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா அவங்க இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனையா ஒன்று கொடுத்துருப்பாங்க, பட் அதை தாண்டி வேற ஒன்று வரும். எக்ஸாம்பிள் இந்த ஏலியன் வேர்ல்டு நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதோட டீடைலிங் எல்லாம் பாருங்க. ஒரு ஏலியன் உலகம் இப்படி உருவாகி இருக்கும் அப்படின்றது, அப்புறம் அந்த ஏலியன் அசைய வச்சது, அதை சிரிக்க வைக்கிறது, கோவப்பட வைக்கிறது, பேச வைக்கிறதுன்னு சொல்லி இந்த படத்துல அவங்க சொன்னது வந்து 4600 ஷாட் விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. ஸோ அவங்களும் இதுல முக்கியமான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு பெர்ஃபார்மர் எல்லாமே ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ விஜய் உங்க ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. அண்ட் இந்த படத்துல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸும் தமிழ் சினிமாவை சேர்ந்தவங்க. சிஜி கம்பெனி இங்க 54ல தான் இருக்கு. ஸோ இது வந்து வெளிநாட்டுல போய் சிஜி பண்ணிட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை, இந்த குவாலிட்டியை நம்மளாலே கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இங்க நம்ம ஊர்லயே எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண என்னுடைய ஃபேவரட் லிரிசிஸ்ட் மதன் கார்கி சார் அண்ட் விவேக் ப்ரோ, உங்களுடைய வரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய அன்புக்கு கூடுதல் நன்றி. விவேக் ப்ரோ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஸோ அதனால ஃப்ரெண்டை ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணிக்க முடியாது, பட் ஸ்டில் அவருடைய ஒர்க் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏதாவது பிடிச்சதுன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசிடுவேன். அண்ட் மதன் கார்கி சார் வந்து அவர் பாராட்டினாரா கிண்டல் பண்ணாரான்னு தெரியல, அவர் லிரிசிஸ்டுக்கு எழுதுற மாதிரி அப்படின்னு சொல்லி, நீங்களாம் தான் லிரிசிஸ்ட் சார், நான்லாம் சும்மா. அது இப்போ தெருவில் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ரன் வேணா ஒரே ரன் ஆகலாம், 4 ரன் 6 ரன்னுங்கிறது. பட் அந்த டெக்னிக் தெரிஞ்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் ரசிச்சு பார்த்து, முக்கியமா மதன் கார்கி சார் உங்களுடைய அப்பாவுடைய பாடங்களை நான் அதிகமா கேட்டு 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 கேட்டுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது தப்பு தப்பாவது எழுதவாது முயற்சி செய்யலான்ற ஆசை வந்தது வைரமுத்து சாரை பார்த்துதான். ஸோ அதெல்லாம் பார்த்துதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுடைய அன்புக்கும் ஒர்க்குக்கும் ரொம்ப நன்றி மதன் கார்கி சார். அண்ட் என் கூட நடிச்ச எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஷரத் கேல்கர் அவருடைய வாய்ஸே அப்படி இருக்கும். அவர் தான் பாகுபலியில ஹிந்தியில பிரபாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தது அவர் தான். இது அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு சரத் கேல்கரா இருக்கட்டும் அண்ட் ரிஷா கோபிகர் மேமா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஃபுல் எனர்ஜியில இருப்பாங்க ஷூட்ல ஃபுல்லா. ரவி சொன்னது கரெக்ட் தான், ரவி நேரா வருவாரு, ஃபுல்லா வந்து தமிழ்ல அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல, கோயம்புத்தூர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருவாரு. நீ நேரா வரீங்க, சோதாத்தி நேரம் இல்லைங்களா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிறீங்க, அப்ப அந்த இடத்துல வேலின்னு வருது இல்லைங்களா, அந்த டைம்ல நீங்க அங்க போயிடுறீங்க, நீங்க இங்க போயிடுறீங்க, ரெடி ரெடி ரெடின்னு போயிடுவாரு. அவங்க ரெண்டு பேர் வாட் 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 அப்படின்னு என்ன பார்ப்பாங்க. நான் அதுவே யூ போத் ஆர் கம்மிங் அப்படியாயிரம் நம்ம நம்ம கண்டிஷன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனே தேவைப்படல. ரவிக்குமார் வந்து சொன்னோன்னே வி காட் இட் வி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதுல எல்லாருக்குமே ஸ்டன் சீக்வன்ஸ் ஜாஸ்தி. அண்ட் ரொம்ப பெரிய சேலஞ்ச் வந்து இந்த சிஜிஎம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றது தான். பட் எல்லாருமே சப்போர்ட்டிவ், நடுவில் பிரேக் எடுத்து எப்போ ஷூட் கூப்பிட்டாலும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ சரத் கேல்கர், ரிஷா கோபிகர் மேம் அண்ட் ரகுல், எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நம்ம எங்களுடைய டீம், நானும் பாலசரவணன் பிகினிங்ல வர போர்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல அவருக்கு எனக்கு ஏற்பட்ட நட்பு தான் நாங்கள் வந்து டான் படம் வந்து பண்ணோம். பாலசரவணன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரொம்ப ஜாலியா போச்சு அந்த அரக்குவாலி டைம்ல நாங்கள் ஷூட் பண்ண டைம். பாலா ப்ரோ இன்னொரு ஒரு அழகான ஃபிலிமா, ஸ்பெஷல் ஃபிலிமா இந்த படம் உங்களுக்கு இருக்கும். நிறைய ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுவும் அதுல கண்டிப்பா சேரும். அண்ட் சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் முரளி கோதண்டம் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பெரிய ஃபேன். ஸோ அதுல அவர் இருக்கணும், அண்ணா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ரெண்டு பேரையும் பயன்படுத்த முடியல, அவரை மட்டும் இதுல பயன்படுத்தணும். அவர் ஒருத்தர் ரோல் பண்ணியிருக்காரு, உங்களோட நடிச்சதும் சந்தோஷம். அண்ட் கருணா ப்ரோ, நானும் கருணா யோகி பாபு தான் அதிகமான சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். யோகி பாபு கருணா ரெண்டு பேருமே இன்னைக்கு வர முடியல, அவங்களோட நடிச்சதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் டீம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி அவர் காத்திருந்தார் இத்தனை வருஷம் அப்படின்னா, அவங்களும் இந்த படத்துக்காக இத்தனை வருஷம் காத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. உங்களுக்கு வந்து நீங்க இந்த படத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, படத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அனுபவமா இருக்கும். நீங்களும் இதை விட இன்னும் பெரிய படங்கள் பண்ணி இன்னும் பெருசா ஜெயிக்கணும். ஸோ எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு என்னுடைய விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆதிராஜா அண்ணா அண்ட் கே ராஜேஷ் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து முக்கியமா நான் வந்து ரவிக்குமார் பகத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன இனிஷியலா இந்த படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு, போய் ஒரு படம் பண்ணிட்டு வாங்கன்னு. இல்லைங்க நம்ம வெயிட் பண்ணுவோங்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பா, இந்த படத்து மேல ஒரு இது இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் இப்பவும் சொன்னேன் போய் வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம அதுக்குள்ள இந்த வேலைகள்லாம் நடக்கட்டும் அப்படின்னு. இல்லைங்க கரெக்டா இருக்கட்டுங்க, கரெக்டா பண்ணணுங்க, நான் அவசரத்துக்கு எது ஒண்ணு பண்ணிடக்கூடாது, அது இந்த படத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. உங்களுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு ரவிக்குமார். நான் வந்து பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்லாம் சொல்ல ஒன்றுல, பாக்ஸ் ஆபீஸ் நம்பரை தாண்டின பெரிய விஷயங்கள் இந்த படத்துல கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் இன்னும் சந்தோஷமா சொல்றேன், நான் இந்த படம் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த படம் நானும் ரவிக்குமாரும் சேர்ந்து தான் பண்றோம். ரவிக்குமார் இந்த படத்துல வந்து நடுவில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டி இருந்தது. ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னும் போது சரி அப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சம்பளம் வேணாம், ஆனா இந்த படம் நான் முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு இந்த படம் கரெக்டா வரணும், ரவிக்குமாருக்காக வரணும்னாங்க. ஆனா எனக்கு நான் யோசிச்சது வந்து ஐயோ பணம் போகுது அப்படின்னு. நான் பணத்தை இழந்ததை பத்தி நினைக்கல, நான் ரவிக்குமாரை சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்துல. அது வந்து அந்த சம்பாதிச்ச அந்த ரவிக்குமார் தான் எனக்கு இந்த படத்துல பெரிய சொத்து பொக்கிஷம் எல்லாமே. உங்களுடைய நேர்மைக்காக மிக முக்கியமா நீங்க பெருசா ஜெயிப்பீங்க ரவிக்குமார். நான் அடுத்தடுத்த படங்களுக்குள்ள கடந்து போவேன், திடீர்னு எனக்கு வந்து அதெல்லாம் தோணும், சோர்வா இருக்கும். அப்ப ரவிக்குமார் சொன்ன மாதிரி அந்த டீசர் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துட்டோம், ஃபுல் எனர்ஜி வரும், பண்றோம், என்ன வேலை நடக்குது, என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி தோண்டிட்டே இருக்கும். பட் ஒரு மனுஷன் ஒரு படத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னா அது அவருக்கு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருக்கலாம். ஆனா அவரோட வைஃப் ஃப்ரீயா இருக்காங்க, தங்கச்சி. நீங்க கேட்டே இருப்பீங்க படம் எப்ப வரும், படம் எப்ப வரும்னு. நீங்க அடுத்து உங்களோட 2வது குழந்தையை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அயர்லாந்து ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம். ஸோ மக்கள் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கட்சியா ரொம்ப தைரியமா இப்படி ஒரு அட்டெம்ப்ட் ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு படம் இவ்வளவு விஎஃப்எக்ஸோட இப்படி ஒரு கான்செப்டோட இப்படி ஒரு படம் இந்தியாவில் கிடையாது, நான் தைரியமா சொல்லன்னு நினைக்கிறேன். அது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இருந்து ஒருத்தர், திருச்சியில இருந்து ஒருத்தர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது கதை மேல நம்பிக்கை எல்லாமே இருந்தாலும் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுவீங்க, அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்ற ஒரே நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்து ஒரு பெரிய ஹிமாலய மவுண்டைனே நாங்க வந்து கட்டி இழுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நீங்க கொடுக்குற அந்த கைத்தட்டல், அதுக்காக மட்டுமே தான் இது. அது கண்டிப்பா கிடைக்கும் நம்புறோம். இது டீசர் வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியா தான். முதல்ல இந்த டீம் எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்கணும், ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் ஏறணுன்றதுக்காக தான் இந்த டீசர் லான்ச் ஈவெண்டே பிளான் பண்ணது. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வரோம். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் படத்துக்குள்ள இருக்கு. இந்த படத்துல வந்து என்னெல்லாம் பண்ண போகுது இந்த ஏலியன் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த படம் உங்க ஃபேமிலியோட பொங்கல் அன்னைக்கு போய் பார்க்கலாம். இது உங்கள் குழந்தைகளுக்கான படம், உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்காகவும் இந்த படம். அது எத்தனை வயசானாலும் சரி நீங்க தியேட்டர்ல போய் நல்லா ரசிச்சு அப்படி ஒரு குதூகலத்தோட பாக்குற படமா இருக்கும். நான் தைரியமா சொல்றேன், குழந்தைகள் அவங்க மனநிலையில இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தையும் புகுத்துற மாதிரி இந்த படத்துல எதுவுமே இருக்காது. அதை நான் கான்பிடென்டா சொல்றேன். ஏன்னா குழந்தைங்க பாக்குற மாதிரியான படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனா அது எல்லாமே குழந்தைகளுக்கான படம் தான் என்னால சொல்ல முடியாது. நம்ம வந்து அது பாட்டு இருக்கு, காமெடி இருக்குன்றதுனால குழந்தைகள் பார்க்கலாம். ஆனா குழந்தைகள் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரியான படமா இது இருக்கும். பட் அதே டைம்ல பெரியவங்களுக்கான விஷயங்களும், நம்ம பாக்குற எமோஷன்ஸ், நமக்கெல்லாம் பிடிக்கிற ரசிக்கிற காமெடி பாடல்கள், இது எல்லாத்தோடையும் இது எல்லாமே கிராண்டா சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அயலான். இந்த அயலான் பொங்கல் என்று வருவான், உங்கள் மனதை கவர்வான், வெல்வான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்த எல்லாருக்கும் மீண்டும் 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 நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த முறை இன்னும் தெளிவா நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஆல். My dear brothers and sisters, thank you. Social media la irukka ellarume aylan eppo nu kelide irupinga. Ungalku undu teaser kuduthirkom, but just or sample da kuduthirkom. Innu nariya superana vishayangal irukku, பாடல்கள் இருக்கு, அடுத்து ஒரு பெரிய ட்ரைலர் இருக்கு, ட்ரைலர்ல நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுக்காக இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீண்டும் ஒரு முறை லவ் யூ எல்லாருக்கும், லவ் யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ இந்த அயலானுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் சினிமா ஆடியன்ஸ் அண்ட் எல்லா ஸ்டார்ஸ் உடைய ஃபேன்ஸ், நான் ட்விட்டர்ல பாக்குறேன், எல்லா ஸ்டார்ஸ் உடைய ஃபேன்ஸும் இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நம்ம எல்லாருக்கும் இந்த படம் ஒரு ஸ்பெஷல் பிலிமா இருக்கும். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். ஆனா தேங்க்யூண்ணா, பட் அவங்க எல்லாரோட சார்பாக ஒண்ணு ரெண்டு கேள்விகள் மட்டும் இருக்குண்ணா. அந்த கைண்ட் ரிக்வெஸ்ட்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டீம் போட்டோ மட்டும் எடுத்து அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம். டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடைக்கு வர மாதிரி கைண்ட் ரிக்வெஸ்ட், எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் குரூப் போட்டோ.